காந்தி கேரக்டருக்கு நான் தொப்பை வைக்கலாம்லாம் பிளான் பண்ணேன். ஏன்னா வேலை இல்லை, ரொம்ப நாள் அப்படி சும்மா இருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட ரிட்டையர் ஸ்டேஜில் இருக்கும் போது வந்து எப்படி இருப்போம் நம்ம, நம்ம ஒரு டுவெண்ட்டிஸில் இருந்த லுக்கில் நம்ம ஃபிஃப்டிஸில் இருக்க மாட்டோம். ஆனால் அவர் அப்படியே தான் இருக்காரு. அதனால ஒரு பொய்யாக ஒரு தொப்பை வைக்கலாம் அப்படின்னா அவர் வந்து தொப்பை தர நானே வர வச்சுக்கிறேன் அப்படின்னாரு. அர்ச்சனாலாம் விடவே இல்லை. அதெல்லாம் எப்படி நீ எங்கள் தலைவனுக்கு நீங்கள் தொப்பெல்லாம் வச்சிங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி அவர் என்னென்னா வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ் பெருசாக பண்ண வேணாண்டா. ஏன்னா வந்து எனக்கு இதுதான், எனக்கு சிலதான் செட் ஆகும். இப்போ ஆடியன்ஸும் அது அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ரொம்ப மாத்திராதான் சொன்னாங்க. அதனால தான் திரும்ப வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் இதெல்லாம் டிஏஜிங்லாம் கொஞ்சம் அவரை அவரை மாதிரி இன்னும் கொஞ்சம் சின்ன ஒட்டினதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எடுத்து விட்டு இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி அதை வந்து இப்போ நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த ஒரு யங் வேர்ஷன் தான் வந்து படத்துலேயும் கிட்டத்தட்ட அதுதான் வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆஃப் பார்த்து முடிஞ்சோடனே ஃபைனல் அவுட்புட் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்து முடிஞ்சோடனே ஒரு ரெண்டு இடம் சொன்னார், டே அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இந்த சின்ன கொஞ்சம் ஒர்க் பண்ணுறேன். அப்புறம் இந்த சீனில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி சொல்லுவார். அந்த சீனில் வந்து அந்த 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 ஷாட் இருக்குல்ல, இந்த ஷாட்டுக்கு முன்னாடி ஷாட், அந்த ஷாட்டில் மட்டும் நீ வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுற. இன்டர்வியூலேயே நான் சொல்லிட்டேன் பசங்க, இடையே ரெண்டு எடுத்து மார்க் பண்ணுங்க, உடனே விஎஃப்எக்ஸ்க்கு சொல்லிவிடுங்க, இந்த ரெண்டு ஷாட்டை மாற்ற சொல்லிவிடுங்க, ஃபைனல் கியூப்க்கு அப்டேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஆஃப் போயிட்டு முடிஞ்சது. செகண்ட் ஆஃப் போயிட்டு முடிஞ்சோடனே படம் முடிஞ்சோடனே சூப்பராக இனிமேல் கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சாரு. நான் ரொம்ப கட்டிப்பிடிச்சிக்கிட்டான். கட்டிப்பிடிச்சு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு ரே நான் இதுதோ நோட் பண்ணி வச்சேன், அந்த கடைசி 40 நிமிஷத்தில் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்டா, எனக்கு டோட்டலாக ஞாபகமே இல்லை, இது ஒரு மேஜிக் பண்ணிட்டடா நீ எனக்கு வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அவரும் யோசிக்கிறாரு. அந்த ஷாட்டை நினைக்கிறேன்டா, அந்த ஷாட்டில் மட்டும் ஒரு வாட்டி பாரு, மற்றது எனக்கு ஏதோ யோசிச்சுட்டா ஞாபகமே இல்லைன்னாரு. ஸோ அந்த அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் எடுத்துட்டேன். ஸோ ஒரு படத்தை கண்டிப்பாக படம் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து முன்னாடி நடக்கிறது எல்லாத்தையும் மறக்க வச்சுற மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடந்து படம் முடியும். ஸோ அந்த அது பயங்கர ஹாப்பியாக இருந்தார். அவர் பயங்கர ஹாப்பியாக சொன்னார், இஸ் வெரி வெரி ஹாப்பி. படம் பார்த்துட்டு என்ன சொன்னார், அவர் டபுள் பாசிட்டிவே பார்த்தார். ஃபர்ஸ்ட் டபுள் பாசிட்டிவ் வித்தவுட் மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், வெறும் டைலாக்ஸ் மட்டும் டப் பண்ணதை வச்சு ஒரு நாங்கள் எடிட் பண்ணி ஃபைனல் அவுட் காட்டும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு வாட்டி காட்டினேன், ஒரு செகண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு நாள் பார்த்தார், அதுவே ஹாப்பி ஆகிட்டார். அப்புறம் செகண்ட் ஆஃப் ஒரு வாட்டி பார்த்துட்டு அவர் தான் கட்டிப்பிடிச்சார், சூப்பரா வெரி குட் அப்படின்னாரு. அவ்வளோ பெருசாக பேச மாட்டாங்க. அப்புறமா வந்து ஃபுல் படம் ஃபைனல் பார்த்தாங்க, ஃபைனலும் பார்த்துட்டாங்க. ஃபைனல் பார்த்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் பார்த்து முடித்தோடனே வந்து சொன்னாங்க, அவர் என்னென்னா வந்து இந்த டிஏஜிங் மேட்ரு வந்து ஒரு புது டெக்னாலஜி. ஏன்னா வந்து அந்த இந்த ஸ்பார்க் சாங் விடும்போது கூட எங்களுக்கு வந்து ஒரு பேக் ஸ்லாஷ் வந்துச்சு, எல்லாருமே அது ரொம்ப இழைச்சிட்டாரு, வேறு மாதிரி இருக்காரு அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. ஸோ அது வந்து அவர் சொன்னார், இடையே அது பார்த்துக்கூடா, அது அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியே கொடுத்துரு, அவங்க என் முகம் பழகி போச்சு அவங்களுக்கு, நீ ரொம்ப மாற்றிட்ட அப்படின்னு சொன்னால் வந்து அவங்கள நான் கொஞ்சம் ஆர்வக்கூடாதுல ஒரு இன்னும் கொஞ்சம் யங்காக வேறு மாதிரி பண்ணலாம், கொஞ்சம் சின்னெல்லாம் உள்ள போய் அப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணேன். கேம்பெயினை திறக்கட்டுமா, அதுதான் தப்பாக பாடுபார். அது ஷாம்பெயின்னு சொன்னேன்டா, அது கேம்பெயின் உங்கள் காதில் கேட்டு அதான் கேள்வி. ஆக்சுவலாக அஃபிஷியலாக இருக்கிறது கேம்பெயினை திறக்கட்டுமா, இல்லை நான் ஷாம்பெயின் சொன்னேன், அது அது வந்து அடுத்த சரி அப்போ அது வாய் தவறிய சொல்லியாச்சு. மைக்கை கையில் எடுக்கட்டுமா, நாங்கள் பாட்டினாலே மைக்கை எடுத்து இசை நடி பாட்டு பாடுறது தான் எங்களோட வழக்கமே. சரி அப்போ அப்போ கார் நம்பர் ஏன் சிஎம் சம் 2023 ஏதோ ஒன்று வருது, அது என்னது 2026 ஆர்டிஓவில் தான் குத்துங்க. அதாவது சொல்லலாம் ஏக்கர் கணக்கில் சொல்கிறது இருக்குல்ல. சரி இது ஓகே, பார்ட்டி உடனே தொடங்கட்டுமா, ஓகே பார்ட்டி வெங்கட் பிரபு பார்ட்டி, அது கேம்பெயின் இல்லை ஷாம்பெயின் வச்சுக்கலாம், மைக்கை கீழே எடுக்கணுமா, பாட்டு பாடிக்கு ஜாலியாக ஃபன் பண்ணுறோம். ஆனால் அதுக்கே அந்த கார் நம்பரில் வரணுங்கிறது இல்லை, அது கரெக்டாக ஒரு 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 இன்சைடில் வைக்கிற ஒரு சின்ன சின்ன இப்போ பொறிகள் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, நம்ம படத்துக்குள்ளே வந்து ஒரு சின்ன சின்ன குறியீடுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் எங்களோட ஒரு ஆசையாக நான் வச்சது, அது அவர் கேட்கல இது பண்ணல, நம்ம ஒரு ஃபேன்ஸுக்காக நம்ம ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்களோட ஆசையே அப்படி காட்டினோம்.